அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு கவர்மெண்ட் பார்க்கோ இல்லை எங்கேயாவது ஃப்ளாட்டை வந்து பிரித்து போட்டிருந்தானா போதும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. என்னடான்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது தொப்பை வந்து நல்லா பெருசாக இருக்கும். அவங்களால கேட்டால் நம்மளால் எங்களால் வேலையே செய்ய முடியல, ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப டயர்டாகவே இருக்குது, உடம்பார் ஏறிக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்ன காரணம், அதை எப்படி லைட்டாக வந்து ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ல போய் ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து சரி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ தொப்பை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நம்ம எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட வாக்கிங் போகாமல் இருக்கிறது ஒரு மைனஸ். வாக்கிங் போனோன்னா அதுக்குன்னு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து நம்ம ரோட்டுக்கு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டிலே ஒரு 2 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம், இல்லை மாடியாக இருந்தால் மாடியில் ஒரு 2 மினிட்ஸ் போகலாம். மொத்தத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடக்கூடாது, அதே சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டே இருக்கவும் கூடாது. இப்போ ஏதோ ஒரு சீரியலோ ஒரு படமும் பார்த்துட்ருப்போம், சாப்பிட்டுட்டே பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சா நம்ம எந்திரிக்க மாட்டோம், கை கூட கழுவ மாட்டாங்க. இந்த எந்திரிச்சு போய் தட்டு கழுவுறதுக்கு கூட வந்து ஒரு 5 மினிட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க, விளம்பரம் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வந்து தொப்பை வந்து குறையவே முடியாது, அதாவது ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே உடனே வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் கேட்டால் விற்குதும்பாங்க. ஏன் விற்கிற அளவுக்கு ஏன் போட்டு என்ன அவ்வளோ அவசரமாக சாப்பிடணும், நம்ம தட்டுலேருந்து என்ன சாப்பாடு பக்கத்தில் இருக்கீங்க எடுத்துருவாங்களா? நம்ம வீட்டில் தானே சாப்பிட்றோம், சாப்பாடு அளவாக சாப்பிடணும். சாப்பிடும்போது அளவாக சாப்பிட்ணுன்னா கம்மியாக சாப்பிடணும்னு சொல்ல வரல. இரவு நேரங்களில் அளவாக தான் சாப்பிட்ணும், காலை நேரங்களையும் அளவாக சாப்பிட்ணும், மதியம் வேணால் நீங்கள் நிறையா சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக வாய்க்குள்ள சாப்பிட்ணும், வாய்க்குள்ள எடுத்து கை விரலேருந்து எடுத்து கம்மியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இவ்வளோ எடுத்து போட்டு வாயை போட்டு உப்பிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. படத்தில் காமிப்பாங்க தெரியுங்களா, இப்போ ஆக்ட்ரஸோ இல்லை காமெடினா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வாயை வச்சு இப்படி அடிப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, எடுத்து மெதுவாக சாப்பிடணும், நல்லா மெல்லணும். அந்த மென்று சாப்பிடும்போது அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸாவது நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும், அப்போ உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு இப்போ எல்லோரும் நிறையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கணும், அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. அதேமாதிரி சாப்பிட்டுட்டு உடனே பறக்கவும் கூடாது, சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது நீங்கள் வாக்கிங் போகணும். அதேமாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜூஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதேமாதிரி சாப்பிடும்போது வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது நைட் டைமில் அதிகமாக தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் தயிர் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஸோ அந்த வேலை ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்களில் வந்து தயிர் சாப்பாடு சாப்பிட்றதை கம்மி பண்ணிக்கணும். ரசம் ஆட் பண்ணிக்கோங்க, நைட்டு ரசம் சாப்பிட்லாம், இல்லை டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா தொப்பை வந்துருச்சு அப்படின்னா காலையிலேருந்து வாக்கிங் போனால் குறையாது, ஜாகிங் போகணும், கொஞ்சமாவது ஓடணும். வாக்கிங் போனால் எப்படி குறையும், வாக்கிங் போகிறவங்க கரெக்டாக போடுறாங்களா, ஸ்பீடாகவும் நடக்கிறது கிடையாது, அப்படியே ஸ்லோவாக நடக்கிறது, கூட 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கிறது, வாக்கிங்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, மொபைலில் சாங் போட்டுக்கிறது, ஒரு ஹெட்செட் மாட்டிக்கிறது, அப்படியே வாக்கிங் போகிறது. உங்களை என்ன தம்பிக்கு அந்த ஒரு ரஜினிகாந்த் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, நீங்கள் வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உடம்பு குறைக்கணும்னா ஸ்பீடாக நடக்கணும். ஸ்பீடாக நடந்தால் சாங் நல்லா கேட்காது, அதனால் வந்து மெதுவாக நடக்கிறது, ஹெட்செட் போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணனா கண்டிப்பாக குறையாது. அதேமாதிரி வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் உங்களுடைய காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் வாட்டர் குடிக்கணும். இல்லை இன்னும் உங்களுக்கு வயிற்றில் வந்து கொஞ்சம் சூடு தனியும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, கல்லீரல் பிரச்சனைலாம் சீக்கிரம் சால்வ் ஆகணும் அப்படின்னா 1 hour 2 hours முன்னாடி ஒரு 1/2 liter வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணுங்கள். ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து நீங்கள் 1 hour கழிச்சு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும், இந்த கிருமிகளெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ காலை கடன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணியா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அப்படி இல்லை வாக்கிங்லாம் போக முடியல, நம்ம சைடு ரோடெலாம் சரியில்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போக முடியாது அப்படின்னா உட்காந்த இடத்துல மூச்சு பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுடைய தொப்பை வந்து குறையும். இதோட இன்னொன்று இருக்குது, நம்ம அதிகமாக வந்து பிள்ளையார் கடவுளை கும்பிடு கணபதியை கும்பிடும்போது தோப்பு கரணம் போடுவோம், டெய்லியும் ஒரு 20 தோப்பு கரணம் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தொப்பையே வராது. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 1 month நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், டெய்லியும் 20 போடுங்க, அடுத்தது ஒரு 5 இல்லைன்னா 5 போடுங்க, ஃபஸ்ட்டு 5 போடுங்க, அடுத்தது 10 போடுங்க, 15 20 ஒரு 50 வரைக்கும் ஆட் பண்ணிங்க, முடிஞ்ச 100 கூட ஆட் பண்ணிங்க, ஒரு 1/2 hour இதுக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி மூச்சு பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே மூச்சு பயிற்சி பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மூச்சு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது, உங்களுக்கு மூச்சு திணறல் இந்த நுரையீரல் பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து
நம்ம சாப்பிட்றத கரெக்டான உணவாக எடுத்துக்கணும். அதிகமாக ஆயில் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறது, யாராவது சொந்தக்காரங்க வந்தால் பஜ்ஜி போடுறோம் போண்டா போடுறோம்னு சொல்லிட்டு அதில் முக்கால்வாசி நாமளே சாப்பிட்றது, சொந்தக்காரங்க ரெண்டு ரெண்டு பீஸ் வைக்கிறது, மீதி இருக்கிறதுலாம் அவங்க போனவொன்னே இந்த பக்கம் தட்டில் போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அப்புறம் ஏன் உடம்பு ஏறாது, அப்புறம் உடம்பு ஏறத்தான் செய்யும். அவங்க ரெண்டு சாப்பிட மாதிரி நாமளும் ரெண்டு சாப்பிட்டு கம்மு இருந்துக்கணும். ஃபுல் கட்டு கட்டினா அப்புறம் ஒன்றும் வேலைக்காகாது. அதேமாதிரி அதிகமாக சில்லி சாப்பிட்றது, ஆயில் ஃப்ரை பண்ணி இப்போ நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை வரதான் செய்யும். இதை விட நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல தேவையில்லை, பீரோட சேர்ந்து அடிக்கிற போது இன்னும் உடம்பு தொப்பையிடும். பார்த்தீங்கன்னா 25-27 வயசில் பார்த்தீங்கன்னா 45 ஆள் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப தொப்பையோடு இருப்பாங்க. அப்புறம் எப்படிங்க பொண்ணு கிடைக்கும், பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். இப்போல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா, நிறைய ஜாபுக்கு போகிறவங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கே மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு என்னங்கிறாங்க மாப்பிள்ளை நல்லா இருக்கும் எனக்கு பணம் முக்கியம் கிடையாதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்காக ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இருக்கிற பாடியை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.